புதுயுகம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த இனிய காலை வணக்கம். இந்த அழகான காலை வேளையில் உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே, உனக்கானது நிச்சயம் உன்னை தேடி வரும். அதற்கு நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியும் உறுதுணையாக இருக்கும். நம்ம நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் ஜோதிடம் மற்றும் வாஸ்து குறித்த பல சுவாரஸ்யமான தகவல்களை பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிறது ஸ்ரீ ஆண்டாள் வாஸ்து ஆலோசகர் திரு எஸ் கே கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் வருகை தந்திருக்கிறாங்க. உங்களுடைய சந்தேகங்களை கால் பண்ணி கேட்க வேண்டிய எண்கள் 044-4549-9444. வணக்கம் சார். நன்றிமா. ஸ்ரீ கற்பகம்பால் திருவடிகளே சரணம், ஸ்ரீ அயக்ரீவர் திருவடிகளே சரணம். எனக்கு இந்த அரிய வாய்ப்பை வழங்கிய என் குருநாதருக்கு நன்றி சொல்லி இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கும் நிலையத்தாருக்கும் எனது தொகுப்பாளருக்கும் நன்றி சொல்லி நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைக்கிறேன். ஓகே சார். சார், நிறைய காலர்ஸ் வந்து அவங்களுடைய கேள்விகளோடு ரெடியாக இருக்கிறாங்க. அண்ட் எனக்கும் வந்து ஒரு சின்ன டவுட் ஒன்று இருக்குது சார். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே வந்து சொந்த வீடு அப்படிங்கிறதுல இல்லை, நிறைய பேர் வந்து வாடகை வீட்லேயும் இருக்கிறோம் இல்லையா. சொந்த வீடுன்னு சொல்லும்போது நம்ம வந்து வாஸ்துவை நம்ம இஷ்டத்துக்கு நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கலாம். ஆனால் வாடகை வீட்டில் இருக்கும்போது நம்ம வாஸ்துவை மாற்ற முடியாது. ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். நல்ல கேள்விம்மா. இதில் சொந்த வீடோ வாடகை வீடோ, இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க எல்லாமே ஏதோ ஒரு வீட்டில் இருக்காங்க. அதாவது நம்ம இப்போ வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நாட்களில் மனிதர்களுக்கு துன்பம் வருவதை தவிர்க்க இயலாது. நம்ம எப்படி குறைச்சிக்கலான்னு வேணும்னா பார்க்கலாம். போயிட்டு ஃபுல்லாக நெகட்டிவாகவே நடக்குது. சில நல்ல மாற்றங்கள் நான் எதிர்பார்க்குறேன், இது நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு நான் சொல்கிற இந்த சில விஷயங்களை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். ஒவ்வொரு வீட்லேயும் முதல்ல என்னென்ன பொருட்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் லிஸ்ட் போடுங்க. அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணாத பொருட்கள், ஒரு 2 மாதங்கள் இந்த பொருட்களை நம்ம யூஸ் பண்ணவே இல்லை அப்படின்னா அது எல்லாமே நீங்கள் தயவுசெய்து வெளியே அமைச்சிருங்க. போயிட்டு தேவையில்லாத பொருட்கள் வீட்டில் இருக்கவே கூடாது. வீடு எவ்வளோக்கு எவ்வளவு லேசாக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளவு நம்ம பிரச்சனைகளோட கணம் குறையும். உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, ஒரு வாஷிங் மிஷின் ரிப்பேராக இருக்குது, டிவி ரிப்பேராக இருக்குது, இல்லை உடஞ்சி போன கண்ணாடி இருக்குது, இது மாதிரி எவ்வளோ பொருட்களை சொல்லலாம். புதுசாக இப்போ என்கிட்டயே அந்த பழங்கள் இருக்குது, செப்பல் புதுசு வாங்குவேன் பார்த்தா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பழைய செப்பலை டிஸ்போஸ் பண்ண மாட்டேன் நான். போயிட்டு அதே மாதிரி ஷூவாக இருக்கலாம், கிழிஞ்ச சாக்ஸாக இருக்கலாம், இது எல்லாத்தையுமே வெளியே அனுப்பிடுங்க. ரெண்டாவது விஷயம் பார்க்குறீங்கன்னா, நீங்கள் வீட்டில் டிவி பார்க்குறீங்கன்னா டிவி பார்க்குறத உங்களுக்கு பிடிச்ச, உங்களை மேம்படுத்தி கொள்ளக்கூடிய நல்ல விஷயங்கள் பார்க்கலாம், காமெடி டைம் பார்க்கலாம். ஸோ இது மாதிரி வந்து புத்திசாலித்தனமாக பார்க்கலாம். நல்ல நிகழ்ச்சிகள் பார்க்கும்போது அது நீங்கள் எதை பார்க்குறீங்களோ அதை தான் ஈர்க்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வரும். மூணாவதாக பார்க்கணுன்னா மளிகை சாமான். மளிகை சாமான் பார்த்திங்கன்னா அதில் கூடுமான வரைக்கும் அதை ரொம்ப குறைக்காதீங்க. அதாவது ஒரு ஸ்டேஜுக்கு வரும்போது அதை ஃபில் பண்ணிடுங்க. அதை ஃபில் பண்ணும்போது தான் நிறை நிறைய இருக்கும் அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தெரிய வரும். அந்த அர்த்தம் உங்களுக்கு தெரிஞ்சாலே நீங்கள் அடுத்த கட்டம் உங்களை எப்படி டெவலப் பண்ணிப்பீங்க அப்படின்ற விஷயத்துக்கு போயிடலாம். போயிட்டு எங்களால் வந்து அதுக்கும் இல்லை அப்படின்னும்போது அட்லீஸ்ட் அரிசி பருப்பு துவரம்பருப்பு இதை மட்டுமாவது குறைக்காதீங்க. ஸோ நாலாவதாக பார்த்தீங்கன்னா தண்ணீர் சிக்கனம். தண்ணீர் சிக்கனம் அதை நோக்கி நீங்கள் முன்னேறியே தான் ஆகணும், முதலடியை வச்சே தான் ஆகணும். நீர் சிக்கனம் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை உருவாக்கும். உதாரணமாக எழுந்து காலையில் நீங்கள் பல் தேய்க்கிறீங்கன்னா ஒரு மக்கில் தண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்குள்ளேயே முடிச்சிக்கிற வேலையை பாருங்கள். நீர் சிக்கனம் பெரிய ஏற்றத்தை உண்டு பண்ணும். அதுபோல் பார்த்தீங்கன்னா ஒரு செடியாவது உங்கள் வீட்டில் இருக்கணும், அது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும். இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம சொன்னாலும் இதில் ஏற்கனவே நம்ம போன நிகழ்ச்சியில் சொன்னது தான், சூரியனுக்கு முன்னாடி எழுந்து குளிச்சுட்டு நீங்கள் தயாராகிட்டு அந்த சூரிய உதயத்தை பாருங்கள். உங்களை வாழ்க்கையில் புரட்டி போடக்கூடிய நல்ல சிந்தனைகள் எல்லாமே அதிகாலையில் தான் உங்களுக்கு நடக்கும். அதுவும் உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்தும். பூஜை ரூமில் வந்துட்டு ஒரு விளக்கேற்றி வச்சுட்டு ஏதோ உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்லோகம், ஸோ பூஜை ரூமில் வந்து ஒரு ஆகரண சக்தி அதை உள்வாங்கிட்டு அன்னைய நாளை தொடங்க உங்கள் வாழ்க்கை வளமாக இருக்கும். இதை மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. இப்போதைக்கு இந்த விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன். தொடர்ந்து பேசுவோம் சார். ரொம்ப பயனுள்ள ஒரு குறிப்பு கொடுத்துருக்கீங்க. ஒரு ஃபர்ஸ்ட் காலர் இருக்காங்க, பார்க்கலாம். வணக்கம். வணக்கம்மா, யார் எங்கேருந்து பேசுறீங்க? பெரிய பையன் பேர் சொல்லுங்க. ராஜ்குமார். சரிங்கம்மா. அவர் என்னம்மா மாதம் எவ்வளவு சம்பாதிக்கிறார் அவரு? திருமணத்துக்கு அவருக்கு ஒரே கோயில் உங்களுக்கு ஸ்ரீவல்லிபுத்தூர் ஆண்டாளோட வேற கோயில் இருக்காமா உங்களுக்கு
மதுரைக்கு அருகிலேயே இருக்குது, ஸ்ரீவல்லிபுத்தூர் ஆண்டால். ஸோ வேளக்கிழமையில் தரிசனம் பண்ணுறத வச்சுங்க, அவருக்கு நல்ல மனைவி அமைய அன்பான வாழ்த்துக்கள்மா. ரொம்ப நன்றிமா கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்கள். அடுத்த காலர் பார்க்கலாம். வணக்கம். வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுகிறீங்க? ஓகே, கோவில்லேருந்து பேசுகிறேன் மேடம். சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? பானுமதி மேடம். ஓகேம்மா பானுமதியம்மா, உங்களோட கேள்விகளை சார் கிட்டே கேளுங்க. சார் வணக்கம். சார் அம்மா வணக்கம், வாழ்க வளமுடன். எங்கள் ஊர், எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்கம்மா? நாங்கள் புதுக்கோட்டை மாவட்டம் குன்னண்டார் கோவில்லேருந்து பேசுகிறேன் மேடம். சார் சொல்லுங்கம்மா, உங்கள் கேள்வி என்னம்மா? சார் நாங்கள் வீடு ஒன்று கட்டினோம் புதுசாக, வடக்கு பார்த்த வீடு. அதில் வந்து ஒரு ஹால் ஒன்று போட்டோம், 11 காருக்கு. 11 கார் என்னம்மா போட்டீங்க? 11 ஆறு அளவு. இல்லை இல்லை, வீட்டோட அளவு 11 ஆறுங்களா? இல்லை இல்லை, வீட்டோட அளவு 22x19 சார். சரிங்க. அதில் வந்து ரூம் ஹால் மட்டும் அது 11 காரு, ரெண்டு ரூம் போட்டிருக்கோம், அந்த ரெண்டு ரூம் பத்தலை. சரிங்க. அதை வந்து ரெண்டையும் ஒன்றா ஆக்கலாமா? ஹால் பெரு இது குறைஞ்சிருமே ஹால், அது சரியாக இருக்குமா? அது ஒரு டவுட்டாக இருக்குது சார், இடிக்கலாமா என்னங்கிறது. அம்மா உங்கள் வீட்டில் வடக்கு கிழக்கில் காலி இடம் இருக்குங்களா, ஜன்னல் இருக்கா? ஆ வடக்கு கிழக்கில் இருக்குது சார், ஜன்னல் இருக்குது. காம்பவுண்ட் வால் போட்டிருக்கீங்களா? ஆ போட்டிருக்கோம் சார். சரிங்கம்மா, இது வந்து உங்கள் நீங்கள் பண்ணிக்கலாமா போயிட்டு? இது கிச்சன் கரெக்டான முறையில் அமைச்சிருக்கீங்களாம்மா? ஆ வச்சுருக்கோம் சார், தென்கிழக்கில் வச்சுருக்கோம் கிச்சன். தென்கிழக்கில் வச்சுருக்கீங்க. சரிம்மா. அம்மா இது படிக்கட்டு எந்த முறையில் அமைச்சிருக்கீங்க, வீட்டு வெளியே உள்ளையா? வெளியில் வச்சுருக்கோம் சார், மேற்கால வச்சுருக்கோம் சார், தெற்கு பார்த்து ஏறுற மாதிரி. இது வடக்கை பார்த்து ஏறுற மாதிரி மேற்கால வச்சுருக்கோம். சரிங்கம்மா, அது எப்படி கேண்டில்வர் டைப்பாம்மா இல்லை வந்து? இல்லை படி சார், படி அப்படியே. ஆ படிக்கட்டுக்கு கீழே பாத்ரூம் ஏதாவது போட்டிருக்கீங்களா? ஆ ஆமாம் சார், ஒரு படிக்கட்டுக்கு கீழே போட்டிருக்கோம் ஒன்று. ஆமாம்மா, அது தவறான அமைப்பும்மா. நீங்கள் ஒரு ஆண்டாள் வாசல் நிபுணரை கூப்பிட்டு செக் பண்ணிக்கிங்கம்மா. புதுக்கோட்டையிலே அருமையான நண்பர்கள்லாம் இருக்காங்க, அவங்க சரியான தீர்வை சொல்லுவாங்க. அதை பார்த்து நீங்கள் கரெக்ஷன் பண்ணிங்கன்னா நீங்கள் சிறப்பாக அடுத்த கட்டத்துக்கு நகர முடியுமா? நல்ல கேள்வி கேட்டதுக்கு வாழ்த்துக்கள், நன்றிமா. ரொம்ப நன்றிமா கால் பண்ணுக்கு. தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்க. நிகழ்ச்சியின் அடுத்த அழைப்பாளர் வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம்மா, யாரங்க இருந்து பேசுறீங்க? சென்னையிலிருந்து தனலட்சுமி பேசுறேன். தனலட்சுமி அம்மா, உங்களோட கேள்விகளை சார் கிட்ட கேளுங்க. வணக்கம், வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா தனலட்சுமி. சார் நாங்கள் இந்த தென்மேற்கு மூலையை விட்டுட்டு கொஞ்சம் வடமேற்கு மூலையில் ஃபஸ்ட்டு வீடு கட்டிட்டேன் சார். இப்போ வந்து தென்மேற்கு மூலையில் ஒரு வீடு கட்டணும், அது வந்து கொஞ்சம் ஹைட் ஆகிடுச்சு. ஒரே கடன் பிரச்சனை சார், அது எனக்கு வாஸ்து அது சரியில்லைன்னு சொல்கிறாங்க, அது தெரியல. இதுக்கு எதுனா பரிகாரம் இல்லை, வேறு என்ன மாற்ற முடியும்? அம்மா இந்த நிகழ்ச்சி நீங்கள் எவ்வளோ நாளாக பார்க்குறீங்க? நாங்கள் ஒரு 6 மாதத்துக்கு மேலே பார்க்குறோம் சார். நாங்கள் வீட்டில் இல்லை, இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு வீட்டில் இருக்கிறேன், அதனால் தெரிஞ்சுக்கலாம். அதாம்மா வாஸ்துல ஒரு தவறுனா அதை நிச்சயமாக சரி பண்ணிக்கிறதாம்மா வேணும். இப்போ கடன் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறீங்க போயிட்டு, அது கடன் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறீங்க. நீங்கள் அந்த கடல்லேருந்து வெளியே வரணும்னா நரசிம்மர் வழிபாடு. இதே மாதிரி சென்னையில் நான் ஏற்கனவே சொன்ன நேயருக்கு சொன்ன மாதிரி தான், நீங்கள் ஒரு ஆண்டாள் வாஸ்து நிபுணரை கூப்பிட்டு அது என்ன கரெக்ஷன் பார்த்துட்டு ஆண்டாள் வாஸ்து பிரகாரம் வீடு அமைச்சிங்கம்மா. நீங்கள் அந்த கடல்லேருந்து வெகு சீக்கிரம் வெளியே வந்து மற்றவங்களுக்கு நீங்கள் கடன் கொடுக்குற நிலைமைக்கு உயர்வீங்கம்மா. நல்ல கேள்வி கேட்டதுக்கு நன்றி, அன்பான வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நிகழ்ச்சியின் அடுத்த அழைப்பாளர் வணக்கம். வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம் சார், உங்க டிவி வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாமா? சொல்லுங்க, உங்களோட பேர் என்ன? மேடம் நான் திருநாமல இருந்து பேசுறேன் மேடம். ஓகே சார், சார் கிட்ட பேசுங்க. சார் உங்க பேர் என்ன சார்? ஹலோ சார், வணக்கம், வாழ்க வளமுடன். உங்க பேர் சார்? வணக்கம் சார், கணேசன் சார். கணேசன் சொல்லுங்க சார். சார் எங்க சன்னு வந்து ஃபைனல் இயர் சார், பிடெக் பண்ணிட்டு இருக்காப்ல. வெரி குட், சொல்லுங்க சார். கொஞ்சம் அறிவெல்லாம் இருக்கு சார், சரி பண்ணணும், என்ன சார் செய்யணும் சார்? படிக்கணும் சார், படிக்கணும். உங்க சன் கிட்ட சொல்லுங்க, அவரோட பேர் என்ன சார்? அவர் பேர் தீபக் சிங். தீபக் சிங், படிக்க சொல்லுங்க சார். சித்ராம் படிக்க சொல்லுங்க. நான் போன நிகழ்ச்சியிலேயே கூட சொல்லியிருக்கேன், நம்மளுடைய வறுமையை வேறறுக்கக்கூடிய செல்வம் கல்வி ஒன்று தான். போன வாரம் சொன்னதே நான் அந்த வாரமாக சொல்ல விரும்புகிறேன் போயிட்டு. செட்டி புண்ணியம் ஸ்ரீ ஹயக்ரீவர், ஸ்ரீ வகிந்திபுரம் ஸ்ரீ ஹயக்ரீவர், இது ரெண்டுமே நீங்கள் சரணாகதி. சரணாகதினா நான் அந்த திருக்கோயிலுக்கு போனேன்னா போயிட்டு நாளைக்கு செவ்வாய்க்கிழமை எப்படின்றத நீங்கள் எப்படி நம்புகிறீங்களோ அந்த அளவுக்கு நம்பிக்கை, தூயவன் பாதத்தில் துவலாத நம்பிக்கை வேண்டும், அந்த அளவுக்கு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. நாங்கள் போயிட்டு அந்த ஐயகிரிவர் ஸ்துதி நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணால் கூட கிடைக்கும் போயிட்டு. அதை சொல்ல சொல்லுங்கள். படிப்பு படிப்பு படிப்புன்றது தான் கவனம் இருக்கும். செல்ஃபோனெல்லாம் ரொம்ப குறைச்சி யூஸ் பண்ண சொல்லுங்கள். ஸ்ரீ ஐயகிரிவர் உங்களை அடுத்த கட்டத்துக்கு நிகழ்த்துவார், அவர் ஒரு சாதனையாளராக மாற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக வாழ்த்துக்களை சொல்லுகிறேன் சார். நல்ல கேள்வி கேட்டதுக்கு நன்றி சார்.
சார், அடுத்தது வந்து ஒரு முக்கியமான ஒரு கேள்வி சார். இப்போ வந்து நிறைய வீடுகளில் வந்து ப்ராப்ளம் வருது பார்த்தீங்கன்னா, அந்த பண தட்டுப்பாடுனால தான் ப்ராப்ளம் வரும். எவ்வளோதான் ஹஸ்பண்ட் வந்து சம்பாதிச்சாலும் அது பத்த மாட்டேங்குது. அப்படியே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்து சம்பாதிச்சாலுமே அந்த சம்பாதியமும் பத்த மாட்டேங்குது. எங்கள் வீட்டில் வந்து நிறைய பணம் வரவு இருக்கணும் சார், நல்லா வந்து செல்வ செழிக்கணும். அதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு சொல்லுங்கள் சார். நல்ல கேள்வி. இன்றைக்கி பெரும்பாலானோருக்கு தேவையான ஒரு கேள்வி. நம்ம பண வரவு வேணும்னா அதுக்கு வந்து வாஸ்துப்படி தான் வீடு இருக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த ஆஸ்பெக்டில் பார்த்தோன்னா வடகிழக்கு நிறைய திறப்புகளோட வடகிழக்கு ஜன்னலேருந்து அதை 24/7, ஏன்னா வடகிழக்கிலேருந்து அந்த ஆகரண சக்தி பாசிட்டிவ் எனர்ஜி உள்ளே வருது. வரவுன்ற ஒரு விஷயமாக நாங்கள் பார்க்குறோம் போயிட்டு. சரி, உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, வருமானம் இப்போ கம்மியாக கூட இருக்கட்டும் போயிட்டு, அதை எப்படி அதிகப்படுத்தலாம், அதாவது மல்டி சோர்ஸ் ஆஃப் பிஸ்னஸ்னு சொல்லுவாங்க, இல்லை வேறு ஏதாவது கூடவே ஒரு தொழிலை சேர்ந்து பண்ணுறது, அது மூலமாக வருமானம் ஈட்டுறது. இப்போ உழைப்பு 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 இது ஒன்று தான். பணம் வரலை அப்படின்னாங்கன்னா அதுக்கு முதல் காரணம் அவங்க செய்கிற தொழிலில் அர்ப்பணிப்போட ஆத்மார்த்தமாக செய்கிறதில்லை. நீங்கள் காய்கறி வியாபாரம் செய்கிறீங்களோ, கட்டுமானத்தில் இருக்கீங்களோ, கம்ப்யூட்டர் வைக்கிறீங்களோ, அந்த தொழிலை ஒரு காதலிச்சு செய்யுங்க, கசிந்துரி இங்கே செய்யுங்க. அதாவது பேர்னிங் டிசைர்னு ஒன்று சொல்லுவாங்க போய்ட்டு, அதை ஆத்மார்த்தமாக செய்யணும். அப்படி செய்கிற பட்சத்தில் உங்களுக்கு நிச்சயமாக அந்த பண உறவு கிடைக்கும். இதுக்கு முன்னாடி நான் சொன்னது தான், காலையில் அதிகாலையில் எழுந்து குளிச்சுட்டு சூரியனை நமஸ்காரம் பண்ணுங்கள். ஸோ அதிகாலையில் நீங்கள் எழுந்துக்கும் போதே தூங்கிக்கிட்டு இருக்க லட்சக்கணக்கான பேரை ஜெயிச்சிடுறீங்க. அங்கேயே ஜெயிப்பது நிஜம் என்றது உங்கள் வாழ்க்கையில் சாத்தியமாயிடுது. இதுதான் நான் உங்கள் கேள்விக்கு பதிலாக சொல்ல விரும்புகிறேன். கண்டிப்பாக சார், ரொம்ப ரொம்ப அழகாக சொல்லியிருந்தீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த காலர் பார்க்கலாம். வணக்கம். ஹலோ. வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? சொல்லுங்க சார். வணக்கம், வாழ்க வளமுடன். சொல்லுங்க சார். கொஞ்சம் சத்தமா பேசுங்க. கிழக்கு பார்த்த மாதிரி வீடு கட்டுறீங்க. தெற்கு பக்கம் 6 அடி செட்பேக் விட்டுறீங்களா? இடம் விட்டுறீங்களா சார்? வடக்குல எவ்வளவு அடி விட்டுருக்கீங்க? வடக்குல எவ்வளவு அடி விட்டுருக்கீங்க? அந்த 6 அடிக்கு காம்பவுண்ட் போடலாங்களா சார்? இல்லை, இப்போ காம்பவுண்ட் கிடையாது உங்களுக்கு. இப்போ காம்பவுண்ட் இல்லை, பிளைனாக இருக்குது அப்படியே. பக்கத்தில் வேற இடம். சரிங்க, இப்போ தெற்குல காம்பவுண்ட் போடலாமான்னு கேட்குறீங்க, அதுதானே சார் உங்கள் கேள்வி? ஆ, ஆமாங்க சார். மற்றபடியாக கிழக்கு வடக்கில் காம்பவுண்ட் இருக்கா? மேற்கு மட்டும்தான் காம்பவுண்ட் இருக்குங்க, வடக்கு வந்து பொசிஷன் இருக்குங்க, அவ்வளோதான். இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பிரேக் வீடில் வந்து வண்டியை ஓட்டுற மாதிரிங்க. கிழக்கு வடக்கில் காலி இடம் நிச்சயமாக வேணும், அதை காம்பவுண்டும் வேணும். நீங்கள் உங்களுக்கு வந்து திருவொற்றியூர் வடிவுடையம்மன் கோயில் ஒரு சிறப்பான கோயிலாக இருக்கும். வாய்ப்பு கிடைக்கும் போது சென்னைக்கு ஒரு தடவை வாங்க. அந்த வடிவுடையம்மன் கோயிலில் சரணாகதி, நான் ஏற்கனவே சொன்ன நேயர் தான் போயிட்டு, அம்மா வந்து அம்மன்கிட்ட சரணாகதி அப்படி நீங்கள் நம்புகிற பட்சத்தில் உங்களுக்கு ஆண்டாள் வாஸ்து பிரகாரம் வீடை மாற்றிக்கக்கூடிய அமைப்பும் எண்ணமும் பணமும் நிச்சயமாக கிடைக்குங்க. நீங்களே இந்த நிகழ்ச்சியில் ஃபோன் பண்ணி நான் மாற்றிட்டேன் இப்போ சிறப்பாக இருக்குன்னு ஃபோன் பண்ணி சொல்லுவீங்க. நல்ல கேள்வி கேட்டதுக்கு வாழ்த்துக்கள். நன்றி, வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றி சார் கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்க. நிகழ்ச்சியின் அடுத்த அழைப்பாளர் வணக்கம். ஹலோ. வணக்கம் சார், யார் இங்கிருந்து பேசுறீங்க? ஹலோ. வணக்கம் சார். வணக்கம், வாழ்க வளமுடன். வணக்கம் சார், வாழ்க வளமுடன். நான் சென்னையிலிருந்து பேசுறேன் சார். எங்கிருந்து சார் பேசுறீங்க? சென்னையிலிருந்து பேசுறேன் சார். சென்னை? சென்னை, ஆமா சார். சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன சார், உங்களுக்கு என்ன கேள்வி? என் பேர் ராமு சார். நான் புதுக்கோட்டில வீடு கட்டிருக்கேன், பரம்பரை இடத்துல. சரிங்க. அந்த பாதைக்கு போற 2 சென்ட் இடம் 20-30 வருஷமா பிரச்சனை இருக்கு சார். தீரத்துக்கு நினைச்சா பண்ணணும். பிரச்சனைனா எப்படி சார்? அந்த சொந்தக்காரங்களுக்குள்ளே எப்படி சார் ஆக்கிரமிட்டாங்க சார்? வேற ஆளுங்க, சொந்தக்காரங்கள வெளியாளுங்க ஆக்கிரமிட்டாங்க. எனக்கு முக்கியமான வழி, எனக்கு பாதை வழி அது வீட்டுக்கு போறது சார். இதுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மன நிம்மதி அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து நரசிம்மர் தான் சார், நரசிம்மர் தான் ஒரே தீர்வாக இருக்க முடியும். மதுரை ஒத்தக்கடை நரசிம்மர், அவரை நீங்கள் சரணாகதி தத்துவத்தின் அடிப்படையில் அணுகுங்க. அந்த நரசிம்மர் உங்களுக்கு நல்ல வழியை காட்டுவார். உங்களுக்கு இங்கே புதுக்கோட்டைன்னு சொல்கிறதால, அங்கே புதுக்கோட்டையில் என்னுடைய நண்பர் ராம் மனோகர்னு ஆண்டாள் வாஸ்து தி பெஸ்ட்டு கன்சல்டன்ட், அவரோட ஹெல்ப் நீங்கள் எடுத்துக்கலாம் போயிட்டு. ஆண்டாள் வாஸ்து பிரகாரம் எப்படி அமைச்சிக்க முடியும் அப்படின்றத அதில் ஏதாவது மாற்றம் பண்ண முடியுமா, இந்த இது அந்த என்க்ரோச்மெண்ட் சொல்கிறீங்க இல்லையா, அது இல்லாமல் வேறு ஏதாவது உங்களுக்கு பெஸ்ட்டு என்ன பண்ண முடியுன்றதை அவர் சொல்லுவார் சார் போயிட்டு. நல்ல கேள்வி கேட்டதுக்கு நன்றி சார். ரொம்ப நன்றி சார் கால் பண்ணுக்கு. தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்க. நிகழ்ச்சியின் அடுத்த அழைப்பாளர் வணக்கம். வணக்கம், டிவி வால்யூம் கம்மி பண்ணுங்க. வணக்கம் சார், உங்க டிவி வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு பேசலாமா? சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
சார் உங்க டிவி வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. வால்யூம் கம்மி பண்ணிடுங்க. டிவி வால்யூம் கம்மி பண்ணி நீ வெளிய வந்து கூட பேசலாம் சார். கள்ளக்குறிச்சி என்ன கேக்குது சொல்லுங்க சார். சார் வீட்டு மேல ஒண்ணு சொல்லுங்க சார். சார் உங்க பேர் என்னன்னு தெரிஞ்சிக்கலாமா? ஹலோ சார், வணக்கம், வாழ்க வளமுடன். உங்க பேர்? பேர் சுப்பிரமணி. சுப்பிரமணி சொல்லுங்க சார். வீடு வந்து தெற்க பார்த்தமனை. சரிங்க. 29 அடி அகலம். சரிங்க. வீடு பாத்தீங்கன்னா 90, பின்னாடி வந்து 20 அடி அகலம். சரிங்க. அந்த மனை வாங்கலாங்களா சார்? அந்த மனையை நீங்க வாங்கலாம் சார். அதுக்கு முன்னாடி தெருக்குத்து தெருப்பார்வை இதை ஒரு ஆண்டாள் வாசல் நிபுணரை வச்சு செக் பண்ணீங்க. அது வாங்கினாலும் அதை ஸ்கொயர் இல்லை ரெக்டாங்கிளாக பண்ணிக்கணும் சார். நீங்கள் 29, 90, 120 சொன்னீங்க போயிட்டு அந்த கோர்ஸ் வர்றதை கட் பண்ணி விட்டுடணும் சார். மற்றபடியாக வெளிப்புற ஆஸ்பெக்ட்ஸ் நல்லா இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக வாழலாம் சார். வாங்கலாம், வாங்கி சிறப்பாக வீடு கட்டி வாழலாம் சார். நல்ல கேள்வி கேட்டதுக்கு நன்றி சார். உங்களுக்கு திருச்செந்தூர் கோயில் ஒரு சிறப்பான கோயிலாக இருக்கும் சார். சார் எங்களுக்கு வந்து லைஃப்பில் நல்ல படிப்பும் இருக்கணும், நல்ல வேலையும் இருக்கணும், நல்ல சம்பாதிக்கவும் செய்யணும். எங்களுக்கு எல்லாத்துக்குமே சேர்ந்து ஒரு எளிய முறையான ஒரு குறிப்பு எங்களுக்கு கொடுங்க சார். நல்ல கேள்வி இது. அதாவது நாங்கள் இப்போ போன நிகழ்ச்சியில் கூட சொன்ன நினைக்கிறோம் போயிட்டு, நல்லது செய் நல்லது நடக்கும். ஸ்மார்ட் ஒர்க், ஹார்ட் ஒர்க்கை விட ஸ்மார்ட் ஒர்க், புத்திசாலித்தனமான உழைப்பு, புத்திசாலித்தனமான உழைப்பு. அதாவது விழித்திருக்கும் நேரமெல்லாம் உழைத்திருன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு உழைப்பை கையில் எடுங்க. இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம காலர்ஸ் பார்த்திங்கன்னா பெண்கள் தான் நிறைய பேர் பேசியிருக்காங்க போயிட்டு. இப்போ பேசும்போதே ஒரு பதட்டமாக பேசுகிறாங்க. இதெல்லாம் தேவையே கிடையாது போயிட்டு. நீங்களாம் சாதிக்க பிறந்தவர்கள், எவ்வளவு நாள் தான் நீங்கள்லாம் பாக்கியலட்சுமியை பார்த்துக்கிட்டு இருக்க பாருங்க. நீங்கள் பாக்கியலட்சுமியாக மாறணும். இளைய தளபதி பாடின சிங்கப்பெண்ணை பாட்டை கேட்டால் போகாது. நீங்கள் எல்லாமே சிங்கப்பெண் தான். உங்களுக்கு இன்றைக்கி பௌர்ணமி தினம். பௌர்ணமி தினத்தில் எங்கள் ஆண்டாள் பக்தர்கள் பேரவை சார்பாக திருச்செந்தூரில் ஒரு பெரிய அளவில் அன்னதானம் நடக்குது. அந்த கடல் ஆராய்ச்சி நடக்குது. அதில் கலந்துக்குங்க. அந்த திருச்செந்தூர் முருகர் உங்கள் எல்லா கேள்விகளுக்கும் தீர்வாக இருப்பார் அப்படின்றத நான் பதிலாக சொல்லிக்கிறேங்க. ஓகே சார், நம்மளும் வந்து நிகழ்ச்சியோட நிறைவுக்கு வந்திருக்கோம் சார். இன்றைக்கி நிறைய பேர் வந்து அவங்களோட கேள்விகளை கேட்டாங்க. நிறைய காலர்ஸ்க்கு வந்து லைன் வந்து கனெக்ட் ஆகாமல் இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நல்ல கேள்வி, நன்றி. அதாவது நிறைய பேர் லைன் கிடைக்கல, என்கிட்ட பேசணும் அப்படின்னா, இது நான் போன வாரமே சொன்னேன், எங்கள் குருநாதரோட 52வது பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நான் ஒரு 52 நேயர்களுக்கு என்னுடைய தொடர்பு கொண்டு திருமணம், குழந்தை பேறு, கல்வி, பணவரவு இது சம்பந்தமாக நீங்கள் கேட்குற 2 கேள்விகளுக்கு நான் பதில் சொல்ல காத்திருக்கிறேன், எதிர்பார்த்துருக்கிறேன். இந்த இதுக்கப்புறம் உழைப்பு தான், உழைப்பு 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 ஒன்று தான் நம்மளை உயர்த்தக்கூடிய பெரிய விஷயமாக இருக்கும். அதை கையில் எடுங்க. பெண்கள் வாய்ப்பு கிடைக்கும்போது வடிவுடையம்மன் கோயில், மதுரை மீனாட்சி, காஞ்சி காமாட்சி இவங்களெல்லாம் அந்த பெண்களை சிறப்பாக வடிவமைக்கக்கூடிய, வழிநடத்தக்கூடிய ஒரு தெய்வமாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் சார், ரொம்ப நன்றி சார். நிறைய முக்கியமான விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாக நேயர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் சார், நன்றி. இந்த வாய்ப்பை கொடுத்த என் குருநாதருக்கும், மறைந்திருந்து என்னை காக்கும் என் பெற்றோர்களுக்கும், என்னுடைய தொகுப்பாளருக்கும், நிலையத்தாருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் சார். நேர்களே, இன்றைக்கி நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிகழ்ச்சி பார்த்துட்ருக்கிற ஒவ்வொரு நேர்களுக்கும் நேரம் நல்ல நேரமாக அமையட்டும். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுவது பிரியங்கா. நன்றி, வணக்கம்.